Hallelujah. Glory to God. Glory to God. Hallelujah. Hallelujah. பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லி நீங்கள் எனக்கு எழுதுகிறீர்கள், டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை நான் யூடியூப்பில் வாசிக்கிறேன், உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வாசிக்கிறேன், சிலர் நேரில் சொல்கிறீங்க, கால் பண்ணி சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றுவதை குறித்தும் வாழை வைப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதைத்தான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இதைத்தான் இயேசு சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு வாரமும் ஓட வைக்கிறது, வாழ வைக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க, அவைகளை சமாளிக்க, அவைகளை அந்த சவால்களை மேற்கொள்ள தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு அற்புதமான செய்தி நம்ம கேட்க போகிறோம். போன வாரத்திலே நான் கொடுத்த God of the Valleys, பள்ளத்தாக்குகளின் தேவன் என்ற செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சி என்று கூட நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். Warriors are warriors. நீங்கள் கவலைப்படுபவரா? இல்லாவிட்டால் எந்த பிரச்சனை சோதனைகள் வந்தாலும் ஒரு யுத்த வீரனை போல எழுந்து நின்று யுத்தம் செய்கிற ஒரு மனிதனா மனுஷியா நீங்கள் என்பதை இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். Warriors are warriors, கவலைப்படுபவர்கள் எதிர்த்து நின்று யுத்தம் செய்கிற யுத்த வீரர்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். மத்தேயு 6:25 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தமானவைகள் அல்லவா? இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டே இருங்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே செய்த மிகவும் மிகவும் அற்புதமான வார்த்தைகள், மிகவும் எல்லாராலையும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷராலையும் விரும்பி வாசிக்கப்படுகிற வார்த்தைகள், காந்திஜிக்கு மிகவும் பிரியமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள். அவர் அதை அடிக்கடி வாசிப்பார். அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன அந்த பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த வசனங்கள், இந்த பகுதிகள் எல்லாரும் இதெல்லாம் சேர்ந்த பகுதிகள் தான் மலை பிரசங்கங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நன்றாக கவனியுங்கள். கவலைப்படாதிருங்கள், எத்தனை இடங்களிலே அந்த கவலைப்படாதிருங்கள் என்ற வார்த்தை வருகிறது என்பதை பாருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ், வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினாலே சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அவைகள் மிகவும் ஒரு அத்தாரிட்டியோடு வருகிறத நம்ம பார்க்கலாம். இயேசு சொல்கிறார், தேர்ஃபோர், ஆகையால் என்பது நம்ம தமிழில் ஆகையால் அப்படின்னு சாதாரணமாக வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கிலீஷில் அதை வாசிக்கும் பொழுது தேர்ஃபோர், முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தைரியமாக சொல்லுகிறார். தேர்ஃபோர் ஐ சே டு யூ, என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், டு நாட் ஒரி அபவுட் யுவர் லைஃப். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க, டு நாட் ஒரி, கவலைப்படாதே அப்படி சொல்லவில்லை, டு நாட் ஒரி அபவுட் யுவர் லைஃப், உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்றாரு. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், உன் வாழ்க்கை பற்றி திட்டமிடாதே, நீ வந்து உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமலே இரு அப்படி சொல்லவில்லை, கவலைப்படாதே, அதை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கவலைப்படாதே. வாட் வில் யூ ஈட், எதை சாப்பிட போகிறோம், வாட் வில் யூ ட்ரிங்க், எதை குடிக்க போகிறோம், அபவுட் யுவர் பாடி, உன்னுடைய சரீரத்தை குறித்து கவலைப்படாதே.
என்று சொன்னாலே அர்த்தம் என்ன? இந்த நாட்களிலே ஓ எனக்கு வியாதி வந்துருமோ, சளி பிடிச்சிருமோ, கொரோனா வந்துருமோ, ஒரு சின்ன ஒரு இருமல் வந்தால் கூட தம்பி கொரோனா வந்துருச்சா உனக்கு, ஒரு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்து விட்டது. ஆகவே தான் அருமையான ஒரு ஸ்லோகன் ஒன்றை நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உலகம் முழுவதிலும் கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள். என்னமோ வைஃபோட வாழ பழகி கொள்ளுங்கள், பிள்ளைகளோடு வாழ பழகி, ஒருவரோடு ஒருவர் அதே மாதிரி. ஐ லைக் தட் சென்டென்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறது. கொரோனாவோட வாழ பழகி, அதாவது அதை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க, அதே டேக் இட் ஈஸி, அதுக்கு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க, அது வரும் போகும், அங்கே போ இங்கே போ. ஆனால் அதோட நீங்கள் அப்படியே நீங்களும் பைக்கில் போயிட்டுருங்க, கார் ஓட்டிகிட்ருங்க, சாப்பிட்டுட்ருங்க, சமையல் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க, பாட்டு பாடுங்க, ஆராதனை பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. கொரோனாவோட சேர்ந்து நீங்களும் வாழ பழகி கொள்ளுங்கள். உன் பாடியை பற்றி கவலைப்படாதீங்க என்றார் ஆண்டவர். என்ன சொல்ல வர்றார் அல்டிமேட்லி? டோன்ட் வரி அபவுட் யுவர் லைஃப், லுக் அட் த பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இந்த பறவைகள் என்றைக்காவது இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்சுக்கு என்ன பண்ணுறது, டின்னருக்கு என்ன பண்ணுறது, ஏங்க போய் அதை வாங்கிட்டு வந்துருங்க, இதை வாங்கிட்டு வந்துருங்க, ஏதாவது கவலைப்படுதா? ஆண் பெண் ரெண்டு சேர்ந்து ஜோடியாக பறக்கிறது, திரும்ப வருகிறது, அதற்கு எங்கேயோ ஒரு சாப்பாடு கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கவனித்து பாருங்கள், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆர் யூ நாட் மோர் வேல்யூ தேன் தே? அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அந்த ஒரு குட்டி பறவை அதே அப்படி சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு ஸ்பெஷல் பீப்புள், உங்களை நான் விட்டுருவேனா? ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள். Which of you by worrying can add one cubit to his stature? கவலைப்படுவதனாலே எவன் ஒரு முளத்தை கூட்ட முடியும்? உங்கள் பாடியில் ஒரு இன்ச், ஒரு சென்டிமீட்டர் கூட கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படுறதுனால நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இந்த செய்தியின் தலைப்பு அறிவு ஒரியர். நீர் கவலைப்படுபவரா? நீங்கள் கவலைப்படுகிற குடும்பமா? கவலைப்படுகிற மனிதனா? இல்லாவிட்டால் என்ன வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நின்று ஒரு யுத்த வீரனை போல, ஐ எம் அ வாரியர், நான் ஒரு யுத்த வீரன், நான் எதை கண்டும் பயந்து விட போவதில்லை. ஐ வில் ஃபேஸ் எனி சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஐ வில் பி போல்ட் லைக் எ லயன். வேதம் அப்படி தானே சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள். நாய் மாதிரி அந்த மாதிரிலாம் ஆண்டவர் சொல்லலை பாருங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஏன்னா லயன் இஸ் அ போல்ட் அனிமல், யானை, பெரிய யானை வந்தால் கூட அது கூலாக நின்று பார்த்துட்டு இருக்கும், அது அதை கண்டு ஓடாது, மற்ற மிருகங்களெல்லாம் ஓடிப்போகும், ஆனால் இது ஓடாது. அப்படியே அப்படியே தைரியமாக, அது இவ்வளோ உயரம் தான் இருக்கும் யானை, முட்டு உயரம் தான் இருக்கும், ஆனால் அப்படி தைரியமாக நின்று பார்த்து கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். கவலைப்படாதீங்க, ஒரு மூலத்தை கூட கூட்ட முடியாது என்று சொல்லிவிட்டு 27 வசனத்தில் சொல்லிவிட்டு 28 வசனத்தில் சொல்லுகிறார், வை டு யூ ஒரி அபவுட் க்ளோதிங், பேண்ட் ஷர்ட் துணிமணி அது கூட கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்கன்றார். கன்சிடர் த லிலிஸ் ஆஃப் த ஃபீல்ட், ஹவ் தே க்ரோ, தே நெய்தர் டாயில் நார் ஸ்பின், யட் ஐ சே டு யூ, ஈவன் சாலமன் இன் ஆல் ஹிஸ் க்ளோரி வாஸ் நாட் அரேயிட் லைக் ஒன் ஆஃப் தீஸ். சாலமோன் ராஜா உலகத்திலேயே பெரிய ஞானி, செல்வத்திலே வாழ்ந்தார், அவர் கூட இப்படி கலர் கலராக சட்டை போட்டதில்லை என்றார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கலர் கலராக சட்டை போட்டால் ஆண்டவர் கோச்சிக்கிற மாட்டான்னு தெரியுது. There is another truth. ஆண்டவருக்கு இது பிடிக்காதோ, கலர் சட்டை போட்டிருக்கேன் பிடிக்காதோ, கருப்பு சட்டை போட்டிருக்கேன் பிடிக்காதோ, ப்ரௌன் சட்டை போட்டிருக்கேன் வேணாம் வேணாம், ஆகாயத்து ஐ மீன் பறவைகள், பறவைகளும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, கிளி பச்சையாக இருக்குது, ஒன்று ஒன்று ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு தேட். அதே மாதிரி காட்டுக்கு போயிட்டீங்கன்னா விதவிதமான கலர்ஸ், கலர்ஃபுல் செடிகள் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதை பாருங்கள், சாலமோன் கூட இப்படி உடுத்தினதில்லை, அவ்வளோ அழகாக அவ்வளவு கலர்ஸ் கொடுத்துருக்கிறேனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆல்சோ பி கலர்ஃபுல், அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. நவ் இஃப் காட் சோ க்ளோத்ஸ் த கிராஸ் ஆஃப் த ஃபீல்ட், 30 வசனம் தமிழ்ல நீங்க வாசிங்க பார்க்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லு, அதற்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே. ஆனால் அதோட சேர்த்து நமக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துட்டார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் செல்லமாக கூப்பிட்டு அழைக்கிறார், அற்ப விசுவாசியே.
நம்மளாம் பெரிய விசுவாசி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஓ நான் எவ்வளோ பெரிய விசுவாசி தெரியுமா, 20 வருஷமாக ஆண்டவரை சாப்பாடு, 40 வருஷமாக நான் ஆண்டவர் பேரில் விசுவாச சொல்கிறாரு. கவலைப்படும் போது நம்மளை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா, அற்பண்டா நீ அற்ப விசுவாசியே. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓ ஈ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், பீப்புள் ஆஃப் லிட்டில் ஃபெய்த். அற்பம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன, கொஞ்சம் விசுவாசம், சாதாரண விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களே ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே 31 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் அல்டிமேட்டா அப்ப என்ன சொல்ல வர்றீங்க ஆண்டவரே? சட்டையை பத்தி கவலைப்படாதுன்றீங்க, சாப்பாடை பத்தி கவலைப்படாதுன்றீங்க, எதையுமே பத்தி கவலை, அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னா டோட்டலா கன்க்ளூஷன் சொல்றார், கவலைப்படாதே. அவ்வளவுதான் ஒரே வரி, கவலைப்படாதே. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் என்று சொன்னால் ஆண்டவரை குறித்த ஞானம் இல்லாதவர்கள், ஆவிக்குரிய ஞானம் இல்லாதவர்கள், இந்த வேதத்தினுடைய வசன ஞானம் இல்லாதவர்கள், அவர்கள் இவைகளை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீ தேவனை குறித்து அறிந்தவன், கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு இருக்க வேண்டும், என் கர்த்தர் என் இயேசு எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது எப்படி என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், திட்டமிடுவார்கள், ஆனால் கவலைப்பட மாட்டார்கள். இது அஞ்ஞானிகளுக்குரியது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஓகே ஆண்டவரே, அப்ப நாங்க என்னதான் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே என்று கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார், 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல் வார்த்தையை கவனிங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போ கவலைப்படக்கூடாதுன்னா அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு. எப்போ? ராத்திரி படுக்க போகும்போது இல்லை, முதலாவது தேடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நீ எந்திரிக்கிறியோ, எந்திரிச்ச உடனே முதலாவது தேடு. ஸோ ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணல, 3 மணிக்கு தேடு, 4 மணிக்கு தேடு, 5 மணிக்கு தேடு, 6 மணிக்கு தேடுன்னு ஃபிக்ஸ் பண்ணவில்லை. ஸோ அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறதோ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் எழும்புவார்கள், சிலருடைய உடல் நிலையை பொறுத்தது. ஆகவே அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் தான் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற கருத்து என்ன, எழுந்தவுடன் அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய வேலையை நீ துவங்குவதற்கு முன்பாக நீ யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். அப்போ கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அழகாக ஒரு சிம்பிள் மெசேஜ் கொடுக்கிறார், என்னை தேடு, என்னுடைய ராஜ்யத்தை தேடு, கர்த்தரை தேடு, இயேசுவை தேடு, ஆவிக்குரிய காரியங்களை தேடு. காலில் போன உடனே எந்திரிச்சு தந்தி டிவியில் என்ன சொல்கிறான், பாலிமர் நியூஸில் என்ன சொல்கிறான், சிஎன்எனில் என்ன சொல்கிறான், பிபிசியில் என்ன சொல்கிறான், போன உடனே டிவி ஆன் பண்ணாத, முதல்ல என்னை தேடு, என்னை தேடு, வேதத்தை வாசி, என்னை தேடு, என்னுடைய ராஜ்யத்தை தேடு என்று ஆண்டவர் எவ்வளவு அழகாக இதை சொல்லிக் கொடுத்துருக்கிறார். வாசிக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக அர்த்தம் உள்ளதாக ஆணித்தரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். Therefore, மறுபடியும் சொல்றார், Therefore, conclusion அப்படின்னா ஆகையால் அப்படின்னு சொன்னா கன்க்ளூஷன், ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Therefore, don't worry. அவருடைய அட்வைஸ் பாருங்க, டோன்ட் வரி. அப்போ என்ன செய்யணும்? Seek first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. For after all these things, the Gentiles seek. ஆண்டவரை குறித்து அறிவில்லாத புறஜாதி மக்கள் இவைகளை தேடட்டும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? பிகாஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் தட் யூ நீட் ஆல் தீஸ் திங்ஸ். இவைகள் எல்லாம் உனக்கு வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறபடியினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ். தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தினை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூடவே கொடுக்கப்படும். நீ 10 கேட்டியா ஆண்டவர் 20 கொடுப்பார், நீ 50 கேட்டியா ஆண்டவர் 100 கொடுப்பார், நீ 1 ஆசீர்வாதத்தை கேட்டியா ஆண்டவர் 10 ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சாலமோன் ஞானத்தை வேண்டும் என்று கேட்ட பொழுது நீ ஞானத்தை மட்டும் கேட்டாய், ஆனால் உனக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருகிறேன், நீ கேளாததெல்லாம் சேர்த்து கொடுக்குறேன்றார், நீ ப்ரேயர் பண்ணாததெல்லாம் கொடுக்குறேன்றார். என்ன நேரம் ப்ரேயர் பண்ணி வாங்கிட்டேன், ப்ரேயர் பண்ணி சாதிச்சிட்டேன் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கொள்வோம். ஆண்டவர் சொல்கிற, நீ ப்ரேயர் பண்ணாமலே நான் உனக்கு கொடுக்குறேன்ற. ஏன்னா நீ என்னை தேடினாய், ஞானம் வேணும்னு கேட்ட,
வேற எதையும் நீ கேட்கவில்லை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய சொந்த கற்பனைகள். அவர் தான் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லவில்லை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், நிறைய கொடுக்குறேன் என்றார். அதே வார்த்தைகள் தான், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உங்களுடைய மடியில் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறவர். 4000 பேர் ஆசீர்வதிக்கிறார், 5000 பேர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் மீதி கூட நிறைய எடுக்கிறாங்க. ஓவர் ஃப்ளோவிங் பிளஸ்ஸிங், அப்படிதான் ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே ஆண்டவருடைய கன்க்ளூஷன் என்னென்னா, கவலைப்படாதிருங்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஒரே ஒரு வார்த்தை, அப்போ ஆண்டவரே நாளைக்காக அப்போ நான் ஒன்றும், நாளைக்கு எனக்கு அது இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, வேலை இருக்குது, கல்யாணம் ஆகணும், நிறைய பிஸ்னஸ் இருக்குது, இந்த கொரோனா டைமில் நான் என்ன பண்ணுறது, நான் எது அதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாமா? யோசி, பிளான் பண்ணு, ஆனால் கவலைப்படாதே. அந்த கேள்விக்கு ஆண்டவர் 34 வசனத்தில் பதில் சொல்லிட்டாரு, தேர்ஃபோர் டு நாட் ஒரி அபவுட் டுமாரோ. நாளை பற்றி கவலைப்படலாமா? அப்போ நாளை பற்றி கவலைப்படலாமா? இன்னைக்கு பற்றி கவலைப்படும், நாளை பற்றி கவலைப்படணும் தானே. அதுக்கு இயேசு பதில் சொல்கிறேன், வேணா நாளை பற்றியும் கவலைப்படாதுன்றார். ஃபார் டுமாரோ வில் ஒரி அபவுட் இட்ஸ் ஓன் திங்ஸ். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆனால் நீ கவலைப்படாத, நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடு. சஃபிஷியன்ட் ஃபார் த டே இட்ஸ் ஓ இஸ் இட்ஸ் ஓன் ட்ரபிள். தமிழில் வாசிங்க, அது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். போதும், இந்த நாளைக்கு இந்த பாடு பட்டியா போதும், இன்னைக்கு முடிச்சிட்டியா போதும், இன்னைக்கு ஒர்க் ஓவர், இன்னைக்கு அசைன்மெண்ட் ஓவர், இன்னைக்கு 3 நேரமும் சாப்பாடு பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி, ஓவர், சந்தோஷமா போய் பெட்ல போய் படுங்க. இதுக்கு பேர் தாங்க கவலை இல்லாத வாழ்க்கை. அறிவ ஒரியர் அற வாரியர். இப்படி நான் கேட்டவுடனே செய்தி முடிஞ்சிருச்சோ என்று நினைக்க வேண்டாம், முடியவில்லை, இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறேன். அறிவ ஒரியர் அற வாரியர். அநேக பாடல்கள் நம்மை ஊக்குவிக்கிற பாடல்கள் இருக்குது, அதில் ரொம்ப பிடித்த ஒரு கீர்த்தனை பாடல், பழைய பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், ஆண்டவருடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட, அந்தந்த காலத்தில் அந்தந்த மக்களுடைய இசை விருப்பம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரசனைக்கு ஏற்றது போல் பாடல்கள், வரிகள், ராகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பாட்டியம்மா காலத்தில் பாடின பாட்டு வித்தியாசமாக இருக்குது, உங்கள் அப்பா காலத்தில் பாடின பாட்டு வித்தியாசம், உங்கள் காலத்தில் பாடின, இப்போ நம்ம பிள்ளைங்க பாடுறது வித்தியாசமாக இருக்குது, அதை விட வர்ற குட்டி பிள்ளைங்க 12 வயசு கீழே இருக்க பிள்ளைங்க பாடுறது அது வித்தியாசமாக இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு அது பிடிக்குது. விட்டுருங்க, நீங்கள் உடனே பாட்டி காலத்து பாட்டை தான் பாடணும்னு கம்பல் பண்ணாதீங்க. ஆனால் எல்லா பாட்டையும் ரசிங்க, எல்லா பாட்டியும் பாட முடிஞ்சால் பாடுங்க. எனக்கு என்னமோ ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார், எனக்கு பாட்டியும் பாட்டு, அவர் இந்த காலத்து சின்ன பிள்ளைங்க பாட்டு, வாலிபர்களுடைய பாட்டு, எல்லா பாட்டையும் நான் ரசிப்பேன், பாட நான் ஆசைப்படுவேன். ஹல்லேலூயா. இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் சாங். தெரிந்தவர்கள் நீங்கள் உங்கள் வீடுகளில் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் ரசித்து கொண்டிருங்கள், அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பதம் பாடிக்கொண்டாடு, சீலமுடன் பதம் பாடிக்கொண்டாடு. சீரான நீத்திய ஜீவனை நாடு, சீரான நீத்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, மனுயிர்காய் மறித்தாரே, மனு மைந்தனன நாமம் வைத்திருந்தாரே. மனுயிர்காய் மறித்தாரே, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு, சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு. உள்ளம் கனிந்த
வந்து தனி ஜெபம் பண்ணு உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு காலமே தேவனை தேடு வரிகளை கவனிங்கள் வேலை உனக்கு கை கூட சத்திய தேவன் கிருபை வரத்தை மன்றாட ஆண்டவராக இயேசு சொன்னார் அல்லவா காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கண்விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே உங்கள் வேலை கைகூடி வர வேண்டுமா குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேண்டுமா இயேசு சொன்னது போல முதலாவது தேவனுடைய மறுபடியும் ராஜ்யத்தை தேடுங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சொல்றார் கவலை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் கவலைப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதபடினாலே கவலையில இன்னும் அதிகமாகி பெருகி கொண்டிருப்பார் வேலை உனக்கு கை கூட சத்ய வேதன் கிருபை பரத்தை மன்றாட வேலை உனக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே கண் விழித்து ஜபம் செய்யும் என்றாரே ஜெபம் செய்யும் என்றாரே காலமே தேவனை தேடு ஜீவ காருணியர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு ஜீவனை நாடு சீரான நீத்திய ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு எல்லா பாடல்களையும் நம்ம மறந்து விடக்கூடாது சில புது பாடல்களை நம்ம கேட்ட உடனே பழைய பாடல்களை மறந்து விடக்கூடாது அதையும் நம்ம அவ்வப்பொழுது பாட வேண்டும் ஒருவேளை சபைகளிலே பாடாவிட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயர் டைமில் வொர்ஷிப் டைமில் பாடுங்க குடும்ப ஆராதனைகளிலே உங்களுடைய குடும்ப ஜபங்களிலே பாடுங்க ஸோ வாரியர்ஸ் ஆர் வாரியர்ஸ் வி கேன் பி வாரியர்ஸ் வேஸ்டிங் டைம் எனர்ஜி Our warriors taking everything to the Lord in militant prayer. ரெண்டு விதமாய் நம்ம வாழ முடியும் ஒன்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்முடைய காலங்கள் நேரங்கள் நம்முடைய எனர்ஜி நம்முடைய சோர்ஸ் எல்லாம் பட்டு வியாதி கூட பட்டு போகலாம் இன்னும் ஒன்று நீங்கள் செய்ய முடியும் யுத்த வீரர்களைப் போல எழுந்து நின்று எல்லா தேவைகளையும் பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது அவைகளை தேவனிடத்தில் நீங்கள் எடுத்து செல்ல முடியும் ஒரு இஸ் அன்ஹெல்தி கவலைப்படுவது என்பது அன்ஹெல்தி நம்முடைய உடம்பு சரியில்லாமல் போயிடும் டாக்டர்கிட்ட போனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களாமா அதுதான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு ரொம்ப கவலைப்படுறீங்களா அதுதான் உங்களுக்கு வீசிங் வருது சைக்கோசொமேட்டிக் டிசீசஸ் சைக்கோ என்று சொன்னால் மனம் சோமா என்று சொன்னால் பாடி சைக்கோசொமேட்டிக் மனம் சரியில்லாமல் போகிறதுனாலே சரீரத்தில் வியாதிகள் அதை வெளிப்படுத்துகிறது இட் இஸ் அ நெகட்டிவ் எமோஷன் கவலைப்படுவது என்னது என்ன கவலைப்படுவது என்றால் என்ன It's a negative emotion, எதிர்மறையான ஒரு உணர்வு அது that extracts a heavy toll on our bodies. அது நம்முடைய சரீரத்தை அதிகமாகவே பாதிக்கிறது கவலைப்பட்டு கவலைப்பட்டு மரித்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர் பாடிஸ் ஆர் நாட் மேட் டு வரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அவர் பாடிஸ் அவர் பாடிஸ் ஆர்
not made to worry நம்முடைய சரீரங்கள் கவலைப்படுவதற்காக ஆண்டவரால டிசைன் பண்ணப்படவில்லை ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அருமையான மகனே மகளே நீ கவலைப்படுகிறவனாய் இருக்கறாயா கவலைப்படாதவனாய் இருக்கறாயா என்பதை நீதான் டிசைட் பண்ண வேண்டும் நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டும் குடும்பமா எப்போது பார்த்தாலும் ஓ ஓ ஓ என்று அழுது கொண்டே இருக்க கூடாது உங்கள் ஜெப நேரங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீரிலே இருக்க கூடாது அநேக மக்கள் கவலையினால ஓவோ என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது 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 எப்போ பார்த்தாலும் அழுது எந்திரிச்சா ஜபத்துக்கு அப்புறமா சந்தோஷமா இருக்காங்களா இல்லை அதுக்கப்புறமா அழுதுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கவலை கவலை அப்படிப்பட்ட ஜபங்களை இவர்களை பண்ண வைக்கிறது நல்லது ஓகே ஆனால் அதுக்கப்புறம் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் என்று நீங்கள் சந்தோஷமாக எழுந்து உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் தொடர்ந்து உங்கள் கவலைகளையே வாழக்கூடாது அதே நான் சொல்லுகிறேன் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஜெபித்த முடித்த பின்பு கர்த்தருடைய பாதத்திலே கொடுத்து விட்டீர்களா அதன் பின்பு நீங்கள் சந்தோஷமாயிருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா 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 ஆர் யூ பிக்கிங் அப் த மெசேஜ் தேவனுடைய இந்த மெசேஜ் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் காட் இஸ் வித் யூ ஆல் த டைம் தேவன் உங்களோடு கூட எல்லாம் எப்போதும் இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க என்னுடைய ஆண்டவர் என்னை உருவாக்கின ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்த ஆண்டவர் என்னை ரட்சித்த ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கின ஆண்டவர் என் குடும்பத்தை இதுவரைக்கும் உயர்த்தின ஆண்டவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார் Is your mind clear? உங்கள் மைண்ட் இன்றைக்கி தெளிவாக இருக்குதா இல்லை எல்லாம் டக்கு டக்குன்னு மறந்துடுறீங்களா பயப்படுறீங்களா திகில் அடைந்து நடுராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்துடுறீங்களா சாப்பிட முடியலையா பாதியில் எழுந்திரிச்சு போயிடுறீங்களா ஹரி ஓகே ஹரி ஓகே நான் ஏன் கேட்குறேன் என்று சொன்னால் ஒன்று ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் யூ உங்களை குறித்து நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன் ஆஸ் அ பாஸ்டர் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் உங்கள் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அருமையான தேவனுடைய மகனே மகளே பயம் உங்களை அழித்து போடுகிற ஒரு ஆயுதம் பிசாசின் ஆயுதம் அதற்கு இடம் கொடுக்காதீங்க ஆல்வேஸ் ரிமெம்பர் மை காட் இஸ் வித் மீ தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்காரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் போன வாரத்தில் நான் உங்களோடு கூட சொன்னேன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மவுண்டன்ஸ் அண்ட் வேலிஸ் மலைகள் இருக்கிறது மலை உச்சியின் அனுபவங்கள் இருக்கிறது மலை உச்சியின் அனுபவங்களிலேயே நாம் வட்டமிட்டு கொண்டிருக்க முடியாது அதோ தாண்டன உன்னை பள்ளங்கள் இருக்கிறது ஏசு கிறிஸ்து மூன்று பேரை கூட்டிக் கொண்டு மலையின் மீது ஏறினார் அந்த அனுபவம் நன்றாகத்தான் இருந்தது பேதுரு சொன்னார் எங்கேயே இருந்து விடலாம் என்று நோ அப்படி இருக்க முடியாது கீழே இறங்க வேண்டும் என்று இயேசு கீழே கூட்டிக் கொண்டு வந்தார் அங்கே ஊழியம் இருந்தது இயேசு அதை ஒரு தடவை தான் கூட்டு போனார் எப்போதுமே அங்கே இல்லை மற்ற நேரங்களிலே கெச்சமனை தோட்டத்தில் இருக்கிறார் கிதரோன் வேலையில் இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் இருக்கிறார் தட் இஸ் லைஃப் லைஃப் இஸ் அ மிக்சர் ஆஃப் பெயின் அண்ட் பிளஷர் பெயின் இருக்கும் பிளஷரும் இருக்கும் விக்டரி அண்ட் டிஃபீட் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அதுதான் வாழ்க்கை ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகு எழுதினார் வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே பள்ளங்களும் உண்டு மேடுகளும் உண்டு கடந்திடுவாய் தாண்டிடுவாய் ஹல்லேலூயா Hallelujah. Life is full of pain and pleasure, victory and defeat, success and failure, mountain peaks and valleys. மலை உச்சிகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை நான் போன வாரத்தில் கொடுத்த உடனே இந்த வாரத்திலேயே எனக்கு கிடைத்த செய்திகள் நம்முடைய சபையில் 90s 90s அந்த நாட்களிலே நம்முடைய சபையில் அட்டன் பண்ணி கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர் எனக்கு பெங்களூரில் இப்போ இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய தங்கை கணவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார் ஜெபித்துக் கொள்ளுங்கள் பாஸ்டர் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பதிலெழுதி விட்டு தினந்தோறும் அவரை நினைத்து ஜெபித்தேன் அவ்வப்பொழுது விசாரித்தேன் இப்பொழுது நன்றாக இருக்கிறார் தேறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள் மனைவிக்கும் கொரோனா வந்து விட்டது பாஸ்டர் ஆகவே மனைவி இப்பொழுது எப்படி இருக்க அவர்கள் நன்றாகி வீட்டுக்கு போய்விட்டார்கள் ஓகே ரொம்ப சந்தோஷம் இவர் சீக்கிரத்தில் வந்து விடுவார் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆறுதலாய் அவருக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேன் ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் அவர் மரித்து போனார் பிரதரன்ல மரித்து போனார் 2 மகன்கள் இருக்கிறார்கள் மனைவி குவாரண்டைனில் இருக்கிறாங்க அந்த பாடியை கொடுக்க மாட்டேன்றாங்க
மனைவி போய் பார்க்க முடியவில்லை, பிள்ளைகள் பார்க்க முடியவில்லை. மனைவி குவாரண்டைனில் இருக்கிறதுனால அவர்கள் அருகிலே போய் அவர்களை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல முடியவில்லை. தூரத்தில் நின்று உறவினர்கள் அவ்வளோ தூரத்தில் நின்று, ஓ உன் புருஷன் இறந்து விட்டாரா என்று இங்கிருந்து விசாரிக்கிறார்கள். அவள் மனைவி அங்கே போய் சரீரத்தை பார்க்க முடிய, என்ன ஒரு வேதனை பாருங்க. I felt so bad. It was a great shock for me. ஒவ்வொரு இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது உண்மையாகவே நான் சொல்கிறேன், என்னுடைய மனம் மிகவும் ஒரு துக்கத்துக்குள்ளே கீழே போய் அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் It takes time. அவைகளின் நடுவே உங்களுக்காக நான் இப்படிப்பட்ட செய்திகளை ப்ரிப்பேர் பண்ணணும், மகிழ்ச்சியோடு ஆராதனை நடத்தணும், பாடணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்னையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். So dear children of God, life is full of valleys and mountain tops, pain and pleasure. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு மனதிற்கு. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் போன வாரம் காட் ஆஃப் த வேலிஸ் என்ற மெசேஜை கேட்டுவிட்டு, பாஸ்டர் சரியான செய்தி, எங்கள் குடும்பத்தின் மக்கள் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய உற்சாகத்தை அளித்திருக்கிறது. வி ஆர் கோயிங் த்ரூ த வேலிஸ், ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் வழியை போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரதர்லாம் இப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் குடும்பங்கள் தினந்தோறும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் கான்ஃபரன்ஸ் காலில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், டெய்லி நைட்டு ப்ரேயர் பண்ணுறோம். வேலிஸ்குள்ளே போயிட்டுருக்குறாங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணினாங்க, ஆனாலும் அந்த சகோதரன் மாறித்து போனார். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் அல்ல என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். தேவனுடைய சாவரனிட்டி என்று ஒன்று இருக்கிறது, அதாவது தேவன் தமக்கு சித்தமானவைகளை செய்கிற தேவன். அதனால தான் நம்ம சொல்றோம் ஆங்கிலத்தில் He's a sovereign God. ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன். அது நீ என்ன என்னை கேள்வி கேட்கிறது? குயவன் அவனுக்கு களிமண் மேலே அதிகாரம் இருக்கிறது, என்னை நீ இப்படி செய் அப்படி செய்யின்னு களிமண் அதுக்கு சொல்கிற களிமனுக்கு அதிகாரம் கிடையாது. அதைத்தான் நான் வேதம் சொல்லுகிறது. நம்ம களிமண், ஏன் நாங்கள் எத்தனை நாட்கள் ஜபித்தும் எப்படி நீர் எடுக்கலாம் என்று நம்மால் கேட்க முடியாது. ஆகவே தான் யோபு இப்படி ஒரு ஜபத்தை செய்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தட் இஸ், அதாவது ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, உபவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை, போராடி ஆண்டவரே கொடும் ஆண்டவரே இந்த உயிர் எங்களுக்கு வேண்டும், இந்த ஜீவன் எங்களுக்கு வேண்டும், இந்த சகோதரன் எங்களுக்கு வேண்டும், என்னுடைய அப்பா எனக்கு வேண்டும், என் புருஷன் எனக்கு வேணும், சாகக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதுக்கு மேலே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, the perfect will of God. So the perfect will of God, இந்த சகோதரன் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது. என்னிடத்தில் அநேகர் கேட்பார்கள், உங்கள் மனைவி இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், நமக்கு இப்படிலாம் தெரியும், அது நல்லது மாதிரி தெரியும். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. நோ நோ நோ, ஆண்டவருக்கு தெரியும். நோ, ஹெர் டைம் ஹஸ் கம், அவ்வளோதான், முடிஞ்சது. ஷி ஹேஸ் டு கம் டு ஹெவன் டு பி வித் மீ, என்னோடு அவள் இருக்க வேண்டும் என்றவர் ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், கவலைப்படுவதனாலே ஒருவன் கூட தன் சரீரத்தில் ஒரு மூலத்தை கூட்ட முடியாது. ஸோ வெறும் சாப்பாட்டுக்காக மாத்திரமல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு கவலை, துக்கமான விஷயங்கள், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்கிறார். ஆனால் நீ கவலைப்படுறதுனால நீ ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. அந்த சூழ்நிலையை நீ என்னை தான் தேட வேண்டும். அதே போல் சில நாட்களுக்கு முன்பாக பிஷப் ஈபர் காலேஜில் பர்சார் டாக்டர் ப்ரொஃபஸர் அன்பரசு, நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற நாட்களில் அவங்கெல்லாம் ஜூனியர்ஸாக ஜாயின் பண்ணாங்க. பல வருடங்கள் ஆகிவிட்டது, 40 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் சரியாக நடுஇரவு 12:30 பாருங்கள் நடு நைட்டு படுக்கிறார், ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். காலையில் அவர் இல்லை. ஆகவே தான் அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காலையில் கண் விழித்து பார்க்குறீங்களா, நான் உயிரோடு இருக்கிறேன், தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுங்கள். நடுவில் நடுராத்திரி ஒருவர் இறந்து போகிறார். இன்னும் ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலியில் ஒரு அம்மா, அவர்கள் இந்த வாரத்தில் ராத்திரி படுக்க போகிறாங்க, காலையில் போய் மகள் எழுப்புகிறாள், அம்மா எந்திரிக்க எந்திரிக்க, 6 மணிக்கு அம்மா உயிரோடு இல்லை. ஆகவே தான் மீண்டும் சொல்லுகிறேன், காலையிலே கண் விழிக்கிறீர்களா, நீங்கள் 5 மணிக்கு முழிக்கிறீங்களா, 8 மணிக்கு முழிக்கிறீங்களா, தட் டசன்ட் மேட்டர். கண் முழித்த உடனே உயிரோடு இருக்கீங்களா, தொட்டு பார்த்துக்கிறீங்க அவங்கள, நான் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, என்ன உயிரோடு வச்சிருக்கிறீங்க, நன்றி,
காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்கள் நாட்களை நீங்கள் ஆரம்பியுங்கள். நியூஸில் டெய்லி போட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ராஜமலை எஸ்டேட்டில் என்ன ஒரு ட்ராஜடி. நேற்று நியூஸ் வரைக்கும் 52 பேர் இப்போ ஒருவேளை எண்ணிக்கை கூடியிருக்கலாம். அப்படியே மண்ணுக்குள்ள புதைந்து போய்விட்டார்கள். இரவில் படுத்திருக்கிறார்கள், திடீரென்று வெள்ளம், அப்படியே நிலச்சரிவு, எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. இதெல்லாம் தோண்டி எவ்வளவு பரிதாபமான வேதனைக்குரிய காரியங்கள். அந்த பாடியை கூட கொண்டு வர முடியலைங்க, அந்த அளவுக்கு டீகே ஆயிடுச்சு, அங்கேயே புதைத்து விட்டார்கள். என்ன ஒரு ட்ராஜடி. காலிகட்டில் துபாயிலேருந்து ஃப்ளைட் வந்து இறங்குகிறது, இறங்கிட்டோம். நான் அநேக விமான பயணங்களை செய்திருக்கிறபடினால் அதை என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. இறங்கிட்டோம் என்று நினைத்த உடனே உண்மையாகவே அந்த ஃப்ளைட்டை கொண்டு நிறுத்துற வரைக்கும், நிறுத்தினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைவ் ஆயிட்டோன்ற திருப்தி நமக்கு வரும். இறங்கின உடனே ஆகா இறங்கிவிட்ட விளைக்காரர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் ட்ராவல் பண்ண எல்லோரும் கைத்தட்டி பைலட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அழகாக லேண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இவர் லேண்ட் பண்ணுறார், போகிறாரு, போன விமானம் கட்டுப்பாடை இழந்து அப்படியே போய் தலைகுப்புற விழுந்து ரெண்டு துண்டாய் விமானம் உடைந்து விட்டது. 18 பேருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் அந்த க்ரூ அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இறங்கிட்டோம், ஓ இந்தியா ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஓ வந்து இறங்கிட்டோம், பயணம் முடிந்தது. ஆனால் அடுத்த வினாடி டேட் அவ்வளோ பேரும் இறந்து போனாங்க. They all died. ஒவ்வொரு ஸ்டோரியும் நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீங்க, நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்சர்டன் லைஃப், லைஃப் இஸ் அ மிக்சர் ஆஃப் பெயின் அண்ட் ப்ளஷர். என்ன சொல்வது, கவலைப்படாமல் எப்படி இருப்பது என்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வரும். ஆனால் இயேசு கொடுக்குற ஆலோசனை, அது சின்ன சாப்பாடானாலும் சரி, ஒரு நாலு இட்லி சாப்பிட்ற விஷயமானாலும் சரி, ஒரு சட்டை வாங்குற விஷயமானாலும் சரி, கவலைப்படாதன்றார் ஆண்டவர். சாவு மரணம் கவலைப்படாதீங்க, அந்த கவலையிலிருந்து வெளியே வாங்கன்றார். ஆகவே தான் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள், அநேக சம்பவங்களை நீங்கள் கேட்கலாம். அநேக மக்கள் அநேக விஷயங்கள் நடுவே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நம்மையும் மிஞ்சி நேச்சுரல் கலாமிட்டி, ஃப்ளட், இந்த மாதிரி ட்ராஜடிஸ், நிலச்சரிவுகள், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, எதிர்பாராமல் நடக்கிறது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம ஃப்ளைட்டில் பறக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, மேலா எப்படி போகிறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு டேக் ஆஃப் இஸ் அ ரிஸ்க், ஒவ்வொரு லேண்டிங் இஸ் அ ரிஸ்க். ஆனால் ஒவ்வொரு விமான பயணங்களிலும், ஒவ்வொரு முறை நார்த் இந்தியா நான் போகும்போது மூணு ஃப்ளைட், எங்கே அப் அண்ட் டவுன், மூணு ஃப்ளைட், ஆறு விமான பயணங்கள், பத்திரமா நான் திருச்சி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓ ஐ கம்ப்ளீட்டட் மை ஜேர்னின்ற அந்த ஒரு திருப்தி வரும். ஐ ஆம் சேஃப், பேக் டு மை பிளேஸ். கர்த்தர் காத்து கொண்டார் நன்றி செலுத்துவதை தவிர, கர்த்தருடைய சமூகத்தை தேடி அவருக்கு நன்றி செலுத்துவதை தவிர வேற நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். இப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் நம்மை துதித்து பாட வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். கேன் யூ சிங் திஸ் சாங் வித் மீ? வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். டேக் இட் டு தி லார்ட் இன் ப்ரேயர். துக்கமான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் சந்தோஷமாய் உங்களால் பாட முடியாது. அதனால் ஆறுதலாய், ஆறுதலை கொடுக்குற பாடல்கள், உங்களை தேற்றுகிற பாடல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாடுங்கள். இந்த அருமையான ஒரு பாடல், What a privilege to carry everything to God in prayer. Hallelujah. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we have and perfect. Oh, what needless pain we bear. All because we do not
carry, take heed to the Lord and pray. இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை ராஜ்குமார் ஃபேமிலி போல இப்படிப்பட்ட செய்திகள் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கலாம். அதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த நாட்களில் எத்தனை செய்திகளை நான் ஆயத்தப்படுத்தினாலும் ஆண்டவர் சில வேளைகளில் குறிப்பிட்ட இந்த செய்தியை கொடு என்று சொல்லுகிறார். அப்படித்தான் போன வாரத்தில் அந்த செய்தி கொடுத்தேன். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. God loves every one of you. Trials, temptations, சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது தான் கர்த்தரை நாம் அதிகமாக தேட வேண்டும். கோபித்து கொண்டு ஆண்டவர் மேலே கசப்போடு வைராக்கியத்தோடு நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம நடத்தக்கூடாது. நாம் நின்றாலும் விழுந்தாலும் நம்மை தூக்கி விடுகிறவர் அவர் தான். கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறவரும் அவர் தான். வாழ வைக்கிறவரும் அவர் தான். Have we trials and temptations? Is the trouble anywhere? We should never, never be discouraged. Take it to the Lord and pray. Can we find a friend so faithful, who will all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord and pray. இயேசு கிறிஸ்துவின் நண்பனே நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொள்வார். You will find a solace there. நீங்கள் ஒரு பெரிய ஆறுதலை நீங்கள் அடைய முடியும். ஆகவே டியர் ராஜ்குமார், மெர்லின் அண்ட் ஃபேமிலி பீப்புள், மிஸ்ஸஸ் பால்வின், மே காட் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெங்தன் யூ. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். Everything to God in prayer. இந்த நாட்களில் ஆண்டவரை நீங்கள் அண்டி வாருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வாழ வைப்பார், ஓட வைப்பார். இது இந்த குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருக்கு நான் சொல்லுகிற ஒரு தேவனுடைய ஆலோசனை. Do not worry about what happened in the past in your life. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி பழையவைகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்காதீர்கள். வாழ்க்கையில் இன்னும் சாதிக்க வேண்டியவைகள், சந்திக்க வேண்டியவைகள், இன்னும் நிறைய 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 விஷயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. போன வாரத்திலே அநேக பள்ளத்தாக்குகளை பற்றி பேசும்பொழுது, கலகத்தின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, அதில் இன்னொரு பள்ளத்தாக்கு நான் உங்களோடு கூட பேசினேன். த வேலி ஆஃப் த ஜாயன்ஸ், ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. ராட்சதருடைய பள்ளத்தாக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, வேலி ஆஃப் ஜாயன்ஸ். ஆகவே பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, சாப்பிடாம இருந்துக்கலாம். போடுறதுக்கு சட்டை இல்லை, சட்டை வாங்காம இருந்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனால் பெரிய இப்படிப்பட்ட இழப்புகள், பிரச்சனைகள், ராட்சதர்களை போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்வது? வேலி ஆஃப் ஜாயன்ஸ், ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு, பெரிய பிரச்சனைகள். 40 நாட்கள் கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பள்ளத்தாக்கில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. அங்கே கோலியாத், அவருடைய குடும்பம், வம்சமே இருக்கிறது, அரக்கர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலையும் கவலைப்பட்டு கொண்டு 40 நாட்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு தேவ ஜன கூட்டத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தாவீது என்கிற யுத்த வீரன், he became a warrior. இங்க பாக்குற ஒரு கூட்டம் சவுலும் அவனுடைய ஜனங்களும், warriors, கவலைப்படுகிற கூட்டம். ஆனா இங்க பார்க்கிறோம் தாவீது, I am a warrior, தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். நீ ஏமாத்திரம் அரக்கனே, நீ ஏமாத்திரம் கோலியாத்தே.
கர்த்தருடைய பட்டயம் அவருடைய நாமம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கவனினாலே கோலியாத்தை ஜெயித்தான். ராட்சதரின் பள்ளத்தாக்கை கண்டு அவன் பயப்படவில்லை. எண்ணாகமத்திலே 13:33 இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். அந்த ராட்சதரின் பள்ளத்தாக்கில் யாரை கண்டார்கள் பாருங்கள். ராட்சதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ராட்சதரின் பிறவியான ஏனாக்கின் குமாரர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஸோ கோலியாத்துக்கு 5 சகோதரர்கள் ஆகவே தான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணும்போது சொல்வார்கள், தாவீது 5 குலாங்கற்களை எடுத்துக்கொண்டார். ஏனென்று சொன்னால் அவருக்கு 5 சகோதரர்களை ஒவ்வொருத்தரையாக கொள்வதற்காக. ஓகே, நம்ம வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணலாம், தட் இஸ் குட், நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அந்த ஏனாக்கின் குமார ராட்சதர்கள் கோலியாத் மட்டுமல்ல அவரை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வாசிங்க நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் எப்படி இதை புஷ் பண்ணுவது எப்படி இதை தடுத்து நிறுத்துவது என்று சொல்லி நம்ம பயந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய அந்த மனதிலே துர்ச்செய்தியை பரப்பினார்கள், கலங்கடித்தார்கள். So dear children of God, throughout the Bible we see God leading his people into valleys full of giants. இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த ராட்சதர்களுடைய பள்ளத்தாக்குள்ளே போகாம வேற மாதிரி ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, ஒருவேளை அப்படியே தூக்கி கொண்டு போயிருக்கலாமே, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையே, ஒரு அற்புதத்தை செய்திருக்கலாமே. So dear children of God, அப்படி ஆண்டவர் செய்யவில்லை. So the valley of giants represents a land of tremendous opportunity. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு வேலிக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறார், அங்கே ராட்சதர்களைப் போல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அங்கே தானே இருக்கிறது. பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சைஸில், அவ்வளோ பெரிய சைஸில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ஒரு கோலியாத்தை தாவீது அடித்தான், he became a king. இல்லனா பக்கத்து தெருல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பார். ராஜாவுடைய மகளை கல்யாணம் பண்ணார். எப்படி? ராட்சதனை ஜெயித்தபடினாலே. So dear children of God, உங்களுக்கு பெரிய அரக்கர்களை போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் அவைகளை ஜெயிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். The valley of giants represents a land of tremendous opportunity and giant sized blessing. எல்லாம் சொல்லுங்க, giant sized blessing. அதான் அந்த அரக்கர் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி பெரிய 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 ஆசீர்வாதம்லாம் வரப்போகுது. சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் இல்லை, 100 ரூபாய் கிடைச்சது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிலாம் இல்லை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஹலலூயா, ஹலலூயா. ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? வி நீட் டு ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவை தான் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். யோசுவா அண்ட் கேலப் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் மாத்திரம் வித்தியாசமாய் பேசினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நீங்கள் பாருங்கள், 14:9 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவங்களுடைய வார்த்தை வித்தியாசமா இருக்குது பாருங்க. சோ வாரியர்ஸ் அண்ட் வாரியர்ஸ், கவலைப்படுறவங்க என்ன சொல்றாங்க, முடியாது முடியாது என்று சொல்றாங்க. ஆனா வாரியர் ஸ்பிரிட் இருக்கிறவங்க, யுத்த வீரனின் ஆவி இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், அந்த ராட்சதர்களை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். ஹாலேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, ஜாஷுவா கேலப் மாதிரி அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு ஆவி, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு தைரியம் இந்த நாட்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அங்கே இங்கே செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுது, மரண செய்திகளை கேள்விப்படும் பொழுது பயந்து போகிறோம் ஆண்டவரே. பயம் எங்களை ஆட்கொள்ளுகிறது, துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். டிவியில துர்ச்செய்தியை கேட்கிறோம் நாங்க, ஆல் பேட் நியூஸ் கேட்கிறோம் ஆண்டவரே. பயப்படாதீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ரெண்டு விஷயம் நீங்க பண்ணலாங்க. சங்கீதத்திலே 34:3 தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஸோ கவலைப்படுகிற ஜனங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சவால் ஒன்றுங்க பாருங்க, கவலைப்பட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை என்னோட கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்களா, என்னோட கூட சேர்ந்து வொர்ஷிப் பண்ண போகிறீங்களா, என்னோட கூட சேர்ந்து மேக்னிஃபை பண்ண போகிறீங்களா? யூ கேன் மேக்னிஃபை யுவர் காட் ஆர் யூ கேன் மேக்னிஃபை யுவர் ப்ராப்ளம்ஸ்.
உங்க பிரச்சனைகளை பத்தி நீங்க பெருசா பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் கூட இந்த மரண செய்திகளை வார வாரம் நான் சொல்றேன் என்று நீங்கள் தப்பாக நினைத்துக் கொள்ள கூடாது. வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அவ்வளவுதான். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் திஸ் டெத் அண்ட் ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் கொரோனா. டெஃபினெட்லி நாட். நோ, இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பயங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வரும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வி நீட் டு மேக்னிஃபை காட். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் இஸ் எக்ஸால்ட் இஸ் நேம் டுகெதர். காட் இஸ் அ காட் வெதர் வி ப்ரைஸ் ஹிம் ஆர் நாட். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறேன், என்ன இதை என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் துதி துதின்னு சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு என்ன இப்படி அவர் துதி துதின்னு கேட்டே இருக்கிறார். இப்படி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க துதித்தாலும் துதிக்கப்பட்டாலும் அவர் தெய்வம். நம்ம இப்படி அல்லையா சோத்ர சோத்ரன்னு சொன்னா தான் அவர் அவரு அங்கே நல்லா இருப்பார் போல, இல்லைன்னா அவரு ஃபிளாட் ஆயிருவார் போல் நம்ம நினைக்கிறோம். நோ நோ நோ, ஹி இஸ் காட், ஹி இஸ் காட் வெதர் யூ பிரைஸ் ஹிம் ஆர் நாட். ஹி இஸ் காட். நீங்க அவரை துதிக்கிறீங்களோ இல்லையோ அவர் தெய்வமாக அப்படியே இருக்கிறார், சர்வ வல்லமையோடு இருக்கிறார். அப்போ ஏங்க துதிக்கிறோம்? நீங்க துதிக்கும் போது நீங்க நல்லா இருக்கிறீங்க, அதனால தான். நீங்கள் ஆண்டவர் துதிக்கும் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துடுது. ஓ என் தேவன் பெரியவர், ஓ இவ்வளோ நேரம் நான் பாடினேன், ஓ என் தேவன் பெரியவர், அவர் என்னோட. உங்கள் விசுவாசம் பெருகுது, உங்கள் தைரியம் பெருகுதா? உங்களுடைய நன்மைக்காக தான் ஆண்டவர் உங்களை துதிக்க சொல்லுகிறார். So when you praise God, what happens when we praise God is that our perspective changes. பயங்களெல்லாம் ஓடிப்போய் நம்முடைய பார்வைகள் வித்தியாசமாகிறது. When we focus on God, our problems shrink, and like Joshua and Caleb, we begin to believe and see how big God is. Joshua, Caleb, மாதிரி எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மோடு இருக்க, அந்த ராட்சதர்களை பற்றி நம்ம பயந்துட்டு இருக்கலாமா? உங்களுடைய பார்வை தேவனை குறித்த எண்ணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது நீங்கள் துதிக்கும் பொழுது. Hallelujah. That's why we need to praise God. Hallelujah. Shall we praise God by singing this song? You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. இதனாலே சில பாடல்களை நான் உங்களோடு கூட சேர்ந்து பாடி துதித்து ஆண்டவருக்குள்ளே உங்களை காலூன்றி எழுந்து நிற்க செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வாரியர் மாதிரி எழும்பி நிற்கணும். இந்த செய்தியினுடைய முடிவில் ஒரு யுத்த வீரனை போன்று நீங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. Sing that again. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no said the glory and the honor as we lift our hands in worship and lift your holy name. Deserve the glory and the honor as we lift our hands in worship and we lift your holy name. You are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you, no one else like you, there is no one else like you. Nee periyavar arpudangal seivavar உம்மை போல யாரும் இல்லை. எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடி ஆராதிங்க. உம்மை போல யாரும் இல்லை, அவரை போல யாரும் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
உம்மை போல யாரும் இல்லை மகிமை உமக்கே துதிகளுமக்கே என் கைகளை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவே மகிமை உமக்கே துதிகளுமக்கே என் கைகளை உயர்த்தி உந்த நாமம் போற்றுவே நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் உம்மை போல யாரும் இல்லை இப்படி நீங்கள் பாடி உயர்த்தும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது அவருடைய சமூகம் உங்களை தொட ஆரம்பிக்கிறது அந்த தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது 40 நாட்கள் பயந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் சேனைகள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுல் ராஜா அப்படித்தான் உட்கார்ந்து கொண்டிருந்தார் சில நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களும் பயம் வரும்பொழுது அப்படித்தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பெரிய பிரச்சனைகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏதாவது ஒரு வியாதி வந்துடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆனால் தாவீது அப்படி அல்ல யுத்த வீரனின் குணம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலே கோலியாத் அங்க இருந்து அட்டாக் பண்ண ஓடி வரும் பொழுது இவனும் எதிரே ஓடி கவனை எடுத்து அந்த கோலியாத்தை ஜெயித்தான் விசுவாச வார்த்தைகளை பேசின யோசுவா காலேப் அவர்கள் இருவர் மட்டுமே அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாக பாடலாமா தெரிந்த பாடல் வெற்றி கொடி பிடித்திருவோம் வெற்றி கொடி பிடித்திருவோம் கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தினால் பிசாசை வந்திடுவோம் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி என்னோடு கூட சேர்ந்து இப்போ நீங்கள் பாடும் போதே உங்கள் வீட்டில் இருக்கிற ராட்சத பிரச்சனைகள் எல்லாம் ஓட வேண்டும் உங்கள் மனசில் இருக்கிற பயங்கள் எல்லாம் ஓட வேண்டும் இந்த ஆராதனைக்கு பின்பாக நீங்கள் ஒரு பெரிய யுத்த வீரனை போல நடக்க வேண்டும் பாட வேண்டும் ஹல்லேலூயா கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம் விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார் சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார் கோடி பிடிப்பார் அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே அஞ்சாதே என் மகனே கோடி பிடித்திடுவோம் வீரநடை நடந்திடுவோம் எவ்ரிபாடி சிங் வெற்றி கோடி பிடித்திடுவோம் வீரநடை நடந்திடுவோம் வீரநடை நடந்திடுவோம் கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் எவ்ரிபாடி கோலியாத்தை முறியடிப்போம் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால் விசுவாசேடயத்தோட பாருங்க விசுவாச கேடயத்தாசை வெந்திடுவோம் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம் எல்லாரும்
Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ஆர்மி கேப்டன் நமக்கு முன்பாக செல்கிறார். நீங்க இன்னைக்கு ஒரு யுத்த வீரர்களா, இந்த செய்தியின் முடிவில் நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். கவலைகள் உங்களுடைய இருதயங்களை விட்டு இன்னைக்கு போகட்டும். ஹல்லேலூயா. சுருக்கமாக சில பாயிண்ட்ஸ் சொல்லி நான் முடிக்கிறேன். ட்ராப்ஸ் வி நீட் டு அவாய்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே என்னென்ன பிசாசு நம்மளை எப்படியாவது பிடித்திடலாம், கேப்சர் பண்ணிடலாம். கோலியாத்தை வைத்து 40 நாள் அவன் பேசிக்கொண்டே இருந்தமனாலே எல்லாம் பயந்து பயந்து, ஒவ்வொரு நாளும் அவன் சத்தத்தை கேட்கும் வந்து பயந்து பயந்து அப்படியே மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். சாதாரண ஜனங்கள் எல்லாம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய யுத்தத்திலே வெற்றி எடுத்த தளபதிகள், சவுல் எல்லாருக்கும் மேலே அவ்வளோ உயரா இருந்தாரா, அப்படிப்பட்ட அனாயிண்டட் மேன் ஆஃப் காட், அவர் கூட பயத்தினாவினால் நிறைந்து உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அதுக்கு பேர் தான் ட்ராப். அப்படியே பாருங்க, அந்த ட்ராப் ட்ராப்னு சொன்னால் அது என்ன சொல்றது, குழியா, வாட் இஸ் தட், கண்ணி, கண்ணி பொறின்னு சொல்கிறோம்ல, ட்ராப். அந்த மாதிரி கண்ணிக்குள்ளே நம்ம விளை வைத்து விடுகிறான். தினந்தோறும் பயத்தின் வார்த்தையை சொல்லி 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 40 நாள் கோழி குஞ்சு மாதிரி அப்படியே விரைச்சி போய் உட்காந்துருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் யாராயிலும் அந்த சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தாவீதின் ஆவி உங்களுக்குள்ளே வரட்டும். தாவீதுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆவி, சரி நல்லா கவனிங்க, ஆவியானவர் எப்போதும் இருந்துட்டு தாங்க இருக்கிறார், அவர் அதே பலத்தோடு இருந்து தான் இருக்கிறார். ஆனால் ஏன் இந்த 40 நாள் அவர் கிரியை செய்யலை, இந்த இவர்கள் அவரை தேடவில்லை, அந்த பவர் அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை, வாயில் அறிக்கை செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆனால் தாவீது அப்படி இல்லை, என் தேவன் யார் என்பது எனக்கு தெரியும். I have a, I serve a big God. He is great. He can do miracles so great. அவர் பெரியவர் என்று அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஓகே, இந்த ட்ராப் சொல்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிரிட்டெண்டிங் தட் யூ ஆர் நாட் இன் த வேலி. நிறைய பேர் நம்ம வேலைக்குள்ளே போயிட்டு இருந்தாலும் எல்லோரும் கேட்பாங்க, எப்படி பிரதர் இருக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலையில் போயிட்டுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படிப்பட்ட வேலையில் போயிட்டுருக்கும் போது இருக்கிறேங்க கொஞ்சம் பிரச்சனைகள் தான். பயங்கரமான வேலி வழியாக நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேலையிலையும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். I'm going through a valley of giants. I'm going through a valley of baka. Alugain pallathaga danga romba vedana ena seiren therla veliya solla mudiyala ana neenga ketadanal na solren summa I'm good appdin solladinga unmaiya sollunga. Don't pretend. Nadikka vendam. Some people do this in the name of faith. Sellathula viswas o na viswasikkum bodhu adhu eppadi na ipdi solradhu endru nama thappa solren illa viswasam vera. ஆனால் ரியாலிட்டி, உண்மையாக உண்மையாக சொல்லுங்கள், இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கேன்னா சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக நான் இல்லை, வேதனையில் இருக்கேன்னா ஆமாம் ரொம்ப வேதனையாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் விசுவாசமே தடுமாறு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இக்னோரிங் யுவர் பெயின் வில் நெவர் கெட் யூ த்ரூ த வேலி. வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லுங்கள், இருதயத்தில் வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். பிரிட்டனிங் தட் வி ஆர் ஓகே வென் வி ஆர் நாட் ஓகே இஸ் நாட் ஃபெய்த். நீங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்வது அது போய், அது விசுவாசம் அல்ல. விசுவாசனால அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொல்வது தப்பு. சங்கீதம் 39 தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஒண்ணுமே சொல்லாம வாய மூடிட்டு இருந்தாராம். ஆனா என்ன நடந்தது? ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அதுக்குதான் சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். அப்படியே உம்மனு இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணும். உங்களுக்கு பிரியமானவங்க யாராவது இருப்பாங்க, உங்க ஹார்ட்டோட க்ளோஸா இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க, இல்லை என்னை போன்ற பாசிட்டிவாவது வந்து சொல்லணும். இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிரச்சனை வெளியே நான் போய் அவன் ஐ எம் ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அவரை திடீர்னு போட்டுன்னு ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட், இல்லை ஒரு விபத்து, இல்லை ஒரு ஆபத்து, இல்லை ஒரு ஏதோ ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இவர் சொல்லியிருந்தா காப்பாற்றியிருக்கலாமே. தாவீது சொல்கிறார், நான் அப்படி தான் வாயை பொத்தி கொண்டிருந்தேன், ஆனால் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என்ன பண்ணாரா, நான் தியானிக்கையில் நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டார், கவலைப்பட்டு கொண்டே இருக்கவில்லை. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We need to be honest about what we are going through. Pretending as if nothing is wrong does not make the valley go away. நம்ம நடிக்கிறதுனால அந்த வேலி அந்த பள்ளத்தாக்கு நம்மை விட்டு மறைந்து விட போவதில்லை. ட்ராப் நம்பர் 2, ட்ரைங் டு எஸ்கேப். இந்த வேலையை விட்டு நான் எங்கேயாவது போயிட்டா, என் வீட்டை மாற்றி வேறு தெருவுக்கு போயிட்டா, என் வேறு ஊருக்கு போயிட்டா, வேறு நாட்டுக்கு போயிட்டா, இன்னொன்று அந்த வேலி வழியாக போகும்போது அந்த வேலியிலிருந்து நீங்கள் எஸ்கேப் பண்ண முயற்சிக்காதீங்க. நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியாது. ஆண்டவர் குறித்த நாள் வரைக்கும் அந்த வேலி வழியாக போய் தான் ஆக வேண்டும். ரன்னிங் அவே ஃப்ரம் அவர் ப்ராப்ளம்ஸ் நெவர் ஹெல்ப்ஸ். நம்முடைய பிரச்சனைகளை கண்டு அறக்கர்களை கண்டு ஓட முடியாது. 40 நாளும் ஒன்றும் செய்ய முடியலையே, எஸ்கேப் பண்ண முடியலையே, முடியாது.
ஆனா நீங்க எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அந்த வேலியை சந்திச்சு தான் ஆக வேண்டும். ராட்சதர்கள் கொல்லப்படத்தான் செய்யப்பட வேண்டும். அதாவது அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு கண்டிப்பா போகும். ஓகே, மூன்றாவது கிவிங் ரூம் டு ஃபியர். இந்த மாதிரி பள்ளத்தாக்குகளின் வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது பயம் உங்களுக்குள்ளே வரும். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த ட்ராப்பை நீங்க அவாய்ட் பண்ணணும். டேவிட் ஓவர் கேம் இஸ் ஃபியர் அண்ட் டிசையர் டு ஃப்ளீ. ஓடி விடலாமா? அவனும் பார்த்துருப்பான், ஐயோ நான் இவ்வளோண்டா இருக்கிறேன், இவ்வளோ பெருசாக இருக்கிறாரு, வெட்டுக்கிளி மாதிரி நான் இருக்கிறேன் என்ன நினைத்திருப்பான் எடுத்த உடனே தாவீது. ஆனாலும் அவன் ஓடி போகவில்லை, அந்த பயத்திற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நீதிமான் தள்ளாட விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்க பாரத்தெல்லாம் எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? கர்த்தர் மேல். ஆமா, சும்மா ஹஸ்பண்ட் வைஃப் கடி ஓ நாளுக்கு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஓ நாளுக்கு ரெண்டு பேரும் ஓ ஓ ஓ நாளுக்கு அப்படியே சாப்பிடாம கொள்ளாம இருந்துட்டு இருக்க கூடாது. தாவீதுட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர் தாவீது, a very smart, என்ன சொல்றேன், குட் எக்ஸாம்பிள் as a man, human being. குழந்தை செத்துருச்சு, எல்லாரும் சொல்றாங்க ஐயா குழந்தை இறந்துருச்சு ஐயா அப்படின்ற. தாவீது சொல்ற, அப்படியா? ஓகே, பாத்ரூம்ல தண்ணி, குளி தண்ணி, சுடு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணுங்க. நேராக போனார், நல்லா குளிச்சாரு, நல்ல பெஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் ஒன்று அடிச்சார், சென்ட் அடிச்சார், எல்லாம் போட்டார், தலைச்சுனர், நல்ல ஒரு பெஸ்ட் டின்னர் கொடுறா அப்படின்னாரு. ஆட்டிடியூட் பாருங்க, எப்படி எடுத்துக்கிட்டார் பாருங்க. அந்த மரண செய்தி, அது வரைக்கும் ஜெபம் பண்ணினார், உபவாசம் பண்ணார், சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சார், செத்து போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே, ஓகே கர்த்தருடைய சித்தம், என் பிள்ளை எடுத்துட்டார். ஆனால் என்னுடைய பாட், நான் இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணேன், அழுது புரண்டேன், ஆனால் இப்போ என் குழந்தை எடுத்துட்டார், இனி நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பது என்ன? டெட் பாடி அங்கே தான் இருக்குது. ஆனால் தாவீது குளித்தார், நல்லா ட்ரெஸ் பண்ணார், வந்து ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். மந்திரிமார்கள் அவரோடு கூட இருக்கிறவர்களாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது, ராஜா இன்னும் இருதயம் வெடிச்சு குமரி குமரி அழ போறாரு நினைச்சா சாப்பாடு கேட்கிறாரு, டின்னருக்கு புரிஞ்சிக்கவே முடியல இந்த மனுஷனை. தேவ மனுஷர்கள் அப்படிதாங்க இருப்பாங்க. அறிவ பெலிவன் இப்படிதான் இருக்கணும். அறிவ பெலிவன் வாரியர் அப்படிதான் இருக்கணும். தட்ஸ் அ வாரியர் ஸ்பிரிட். டேவிட் வாஸ் அ வாரியர், யுத்த வீரன் இல்லை அவரு, அதே நேரத்தில் ஒரு வர்ஷிப்பர். வர்ஷிப்பர்ஸ் ஆர் வாரியர்ஸ். வர்ஷிப்பர்ஸ்லாம் பேக்கு கிடையாது, வர்ஷிப்பர்ஸ் ஆர் வாரியர்ஸ். கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறவன் வர்ஷிப்பராக இருக்க முடியாது, துதிக்கவே முடியாது. அவனால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமன்ற தள்ளாட விடமாட்டான். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரை என்னை ஆதரிப்பார், அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க கலங்கி தவிக்க மாட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் உன் சார்பில் இருக்கும் போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் சார்பில் இருக்கும் போது உனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஐயா வாழ்க, வாழ்க உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க உன் நாமம் வாழ்க.
தானே, சந்தேகம் இல்ல. நீதிமான் தள்ளாட இடமாட்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான், நான் தள்ளாட, என் குடும்பம் தள்ளாட, என் பிள்ளைகள் தள்ளாட, என் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னை காக்கும் நிழலாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. I am not a warrior. I am a warrior. நான் கவலைப்படுகிறவன் அல்ல, கவலைப்பட்டு மடிந்து போகிறவன் அல்ல. நான் ஒரு யுத்த வீரன். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கவலைப்பட போவதில்லை. கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, துதிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர்ல 4 அதிகாரம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க, உங்க தேவனை புரிந்து கொள்ளுங்க. அடிக்கடி இந்த நாட்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்க, நீங்கள் ஆராதிக்கிற அப்பா யார், தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தவறாக தெய்வத்தை குறித்து, நம்முடைய பிதாவானவரை குறித்து தப்பு தப்பா பிரசங்கம் பண்றாங்க. அப்போ எல்லாரும் பயந்து போய் ஐயோ அப்பாடி என்று குழம்பி போகிறார்கள். உங்கள் தெய்வமார் அவர் சாவரின் காட். சில நேரத்தில் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்கிற தெய்வன் சாவரின் காட் என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தனக்கு பிரியமானபடி செய்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிற ஒரு மொசைக் பிக்சரில், இந்த ஒவ்வொரு டைல்ஸ்லையும் ஒவ்வொரு பிக்சர் இருக்கும். அந்த ஒரு பிக்சரை நம்ம பார்த்துட்டு ஐயோ கலங்கி போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய கையில் எல்லா டைல்ஸும் இருக்கு, ஃபுல் பிக்சர் அவர் வச்சிருக்கிறார். அந்த எல்லாத்தையும் கடைசியில் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வருவார் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ அந்த ஒரு டைல், ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஐயோ என்ன ஆண்டவர் இப்படிப்பட்டார், என்ன அவர் அப்படிப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். ஹி கேர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க, அவர் உங்களை நடத்துவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு பிக்சர் மாத்திரம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப பரதாமல் இருக்கும். குழிக்குள்ளே கிடக்கிறான், அவனை மேலே வருவானான்னு தெரியாது. அடுத்த ஸ்டெப் பாருங்க, அவ்வளவு அழகான வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் அடிமையாக விற்கப்படுகிற. அடிமைன்னா என்ன தெரியுமா, வாய் திறந்து பேசக்கூட கூடாது, எனக்கு இது வேணும்னு சொல்லக்கூடாது. உரிமைக்கு அவனால் வாதாட முடியாது. அவன் இந்த அடிமைக்கு என்ன வாழ்க்கை, ஒன்றுமே கிடையாது. சொப்பனம் எப்படி நிறைவேறும், அது இன்னொரு மொசைக் டைல். அந்த டைல் இந்த டைலாம் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும், ஐயோ யோசேப்பு. ஆனால் அந்த ஃபைனல் டைல் வந்த உடனே யோசேப்பு ராஜ வஸ்திரம் தரித்து பெரிய மைனர் செயின் மோதிரங்கள் எல்லாம் போட்டு அப்படியே ராஜாவுடைய அந்த ரெண்டாவது குதிரையில் தங்க ரதத்தில் போய் கொண்டிருக்கிறார். யோசேப்பு வாழ்க என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுதாங்க ஃபைனல் பிக்சர். உங்களுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஃபைனல் பிக்சர் வச்சுருக்கிறார். அந்த ஃபைனல் வரைபடம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், அது சின்ன சம்பவமாக இருக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த நாட்களிலே மரணங்களாய் கூட இருக்கலாம், பட் த ஃபைனல் பிக்சர், ஃபைனல் நம்ம எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, தேவன் அந்த ஃபைனல் பிக்சரில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். அதினதின் காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். பிரசங்கின் புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதினதின் காலத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தாங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி என்னமோ எனக்கு நிறைய பாடணும்னு தோணுச்சு. ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். நிறைய மக்கள் துக்கத்தில் துயரத்தில் கண்ணீரில் இருக்கிறாங்க. கொஞ்ச நீ பாடலை பாடி அவர்களை உற்சாகப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரில் நான் சொல்கிற செய்திகளெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவைகளாக இருக்கலாம். இன்றைக்கி நமக்கு வேண்டியது, வி நீட் ஸ்ட்ரெங்க் இன் அவர் ஸ்பிரிட், வி நீட் ஸ்ட்ரெங்க் இன் அவர் ஹார்ட். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார்.
எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை மகனே இனியும் உதவி செய்வார், என் மகளே இனியும் உதவி செய்வார். யாதியில் இருப்பீர்கள் என்று சொன்னார், ஒருவேளை கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராபா, மை ஹீலர், சுகம் தரும் தெய்வன் அவர். லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவில் இருந்து சுகமாகி கொண்டு வருகிறார்கள். மரணத்தை மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். எவ்வளவோ பேர் they are healed, delivered from death. அந்த தெய்வம் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், என்ன வியாதியானாலும் சரி. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராபா உண்டு, சுகம் தரும் தெய்வம் பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார் மகனே, பூரண சுகம் தருவார். புதுபல நடைந்து சிறகுகளை விரித்து, புதுபல நடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை மகளே, மடிந்து போவதில்லை என் மகனே, மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், யெகோவா சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அனைவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி இந்த வாரத்தோடு இந்த நாளோடு போக போவதில்லை. God is doing an operation in your life. God is doing something in your heart. உங்களுடைய மனதிலே, உங்களுடைய இருதயத்திலே தேவன் ஒரு புது ஆவியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். God is pouring out a new strength upon you. A new spirit, a
new spirit. ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஓடுகிற ஒரு புது பலனை தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிற சிலர் நீங்கள் சிறகுடிந்த பறவைகளைப் போல இருக்கிறீங்க. எப்படி நான் பறப்பேன், எப்படி நான் எழும்புவேன், சட்டைகளை அடிக்க முடியவில்லையே, சட்டைகளை அடித்து பறந்தேன், உண்மைதான், ஆனால் இப்போ முடியவில்லையே, சிறகுடிந்த பறவை போல நான் இருக்கிறேனே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயர பறந்துடுவாய், மடிந்து போவதில்லை, புது பலன் அடைவாய். ஹல்லேலூயா. Take heart, dear son. Take heart, dear man of God. தேவனுடைய ஊழியக்காரனே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிபனே, வாலிப பிள்ளையே, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் நீங்கள் உங்கள் கண்களிலே அழுகையோடு கண்ணீரோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. God is strengthening you, my daughter. God is strengthening you. God knows you are going through a valley. God knows the pain. God understands your feelings, your loneliness. உங்களுடைய தனிமை, தனிமை உணர்வு, பாதுகாப்பற்ற சூழ்நிலை, உதவியற்ற நிலை, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். God is with you. Take heart. Take heart. Hallelujah. Hallelujah. கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன், கவலைப்படாதீங்க. சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ ஆகஸ்ட் மாதம் என்று இதை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நாலு மாதத்துக்கு சேர்த்து கவலைப்படுவோம். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும். ஆனால் நீ இன்றைய தினத்திற்கு மாத்திரம் வாழ். இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருங்க. நைட்டு இப்போ டின்னர் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருங்க. காலையில் இப்போ எழுந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருங்க. இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஐ ஆம் அலை. பத்து மணிக்கு நான் அலைவாக இருக்கிறேன். 12 மணிக்கு இப்போ நான் உயிரோட இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி. சந்தோஷமா இருங்க. லிவ் ஒன் டே அட் அ டைம். சொல்லுங்க, ஐ எம் கோயிங் டு பீ எ வாரியர். ஐ எம் எ ஹைப்பர் கான்கரர். ஹல்லேலூயா. தோ ஐ வாக் த்ரூ தி வேலி, சேட்டன், யூ கேனாட் பிரேக் மீ, யூ கேனாட் டேக் விக்டரி ஓவர் மீ. நான் பள்ளத்தாக்குகளின் வழியாக நடந்து கொண்டிருந்தாலும், துக்கங்கள் கவலைகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், நான் வெளியே வருவேன். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். நான் கவலைப்படுகிறவன் அல்ல. நான் ஒரு யுத்த வீரன். ஐ எம் நாட் எ வாரியர், ஐ எம் எ வாரியர், ஐ எம் எ ஹைப்பர் கான்கரர். ஐ வில் டிஃபீட் தி ஜாயன்ட்ஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் எதிரிகளை, ராட்சதர்களை முறியடிப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பின் தகப்பனே, இப்படி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்த உடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் எழும்புகிற ராட்சத பிரச்சனைகள் ஒழிந்து போகட்டும். கர்த்தர் வேரோடு எல்லாம் பட்டு போகும்படிக்கு கிருபை செய்வீராக. உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. Touch each and every individual. Strengthen them. Anoint them. Bless them. Make them stand and run their race for Jesus till the end, oh God. கடைசி வரைக்கும் உமக்கென்று ஓட, உமக்கென்று எழும்பி நிற்க, காலாட் படையில் நிற்கிற யுத்த வீரனை போல நடந்து செல்ல, ஒரு குதிரை வீரன் வீரனை போல உமக்கென்று நடந்து செல்ல, யுத்தங்களை செய்ய உமக்கென்று வாழ்ந்து கர்த்தாவே பெயரையும் புகழையும் உடைய நாமத்திற்கு கொண்டு வருகிற பவுலை போன்ற ஒரு பெரிய யுத்த வீரனாய், தாவீதை போன்ற ஒரு யுத்த வீரனாய் உமக்கென்று இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ந்து நிகழ்வதாக. ஆசீர்வதியம். இந்த நாட்களிலே வெற்றி வீரர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல, கர்த்த நீர் எங்களுக்குள்ளே வெற்றி வீரன் ஒரு ஆவியை வைத்துக் கொண்டிருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We are warriors for Christ. We are warriors for Christ, who shed his precious blood for us and gave his life for us. You are a warrior. You are a champion, Lord. உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள். I am a victor. I conquered the world. என்று சொன்னீர். Hallelujah. We are coming after you, Lord. We are champions. We are warriors. We are victors. You deserve the glory and the honor. துதிக்கனம், வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை பிரசனம் இந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரு. என் முழு உள்ளமே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவரின் அன்யோன்யமும், மகிமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக.
God bless you all. Thank you for joining. Share the link and encourage someone who lives in pain. ദുഃഖത്തിലെ തുൻപത്തിലെ ദുയരത്തിലെ വാഴ്ന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ആരാകിലും ഒരുവരോടാകിലും ഇത് നിങ്ങൾ പകിർന്നു കൊള്ളുക. ഒരു കുടുംബം ഒരു ജീവൻ ഉങ്ങളാലേ കാപ്പാറ്റപ്പെടട്ടും, ആശീർവദിക്കപ്പെടട്ടും. God bless you. Enjoy your week. God be with you.